ராகவல், இது மர்ம தேசம். இப்படி என்ன நடந்தது திரு ராஜ்? ஓகே, இது வந்து வந்து என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து என்ன நடந்துச்சு, இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது நான் வந்து முன்ன ஆர்மியில இருக்கும்போது, சிங்கப்பூர்ல இருந்து சொல்றேன். சோ நான் முன்ன ஆர்மியில இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கெல்லாம் நைட் டியூட்டி பண்ணுவோம். ஸோ நைட் டியூட்டி பண்ணும்போது நான் இருக்கிறது வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங். அந்த கேம்ப் பேர் சொல்ல வரும்ல, பட் இட்ஸ் ஆஃபீஸ் பில்டிங். ஸோ அது வந்து பேஸ்மெண்ட் 2, பேஸ்மெண்ட் 1, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ நான் என்ன செய்வேன், ராத்திரி வந்து என் டியூட்டிக்கு அப்போ ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்து அந்த ஹோல் பில்டிங்கை லாக்அப் பண்ணிட்டு நான் ஒண்டி தான் அந்த பில்டிங்கில் இருப்பேன். ஸோ எனக்கு என்ன ஒரு இதுலாம், எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி த்ரில்லிங்காக இந்த க்ரோ ஸ்டோரிஸ் இதெல்லாம் படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த டைம்ல இந்த வந்து அந்த ரீஸ் அபவுட் 15 இயர்ஸ் ஆகும். ஸோ அதில் ஒரு இது என்ன படித்தேன்னா, சீனாங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு வாளியை வந்து வச்சுருவாங்க அந்த வாசப்படிக்கிட்ட. அதாவது அங்கே வந்து ஏதாச்சும் அந்த பேய் அது மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னால் அது வந்து அந்த வாளியை தள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் இது ரொம்ப நாளாக செஞ்சு பார்க்கணும் இந்த கேமில் உண்மையாக இருக்கா இல்லையா கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் செஞ்சேன், ஓகே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சுட்டு, அந்த பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் அங்கே ஒரு டாய்லெட் இருக்கும். எப்போதும் நான் அந்த டாய்லெட்ல தான் போய் குளிப்பேன். அது ஏன்னு தெரியல, அந்த 5 மாதிரி எந்த டாய்லெட் போவோம் அப்படின்னா, பர்டிகுலர்லி அந்த பேஸ்மெண்ட் டாய்லெட் தான் நான் போவேன் குளிக்கிறதுக்கு ராத்திரி. வாஸ்து பிரகாரம் சூப்பரான டாய்லெட் அது. ஒரு லேடி வந்து யார்ட்டையும் இன்னொரு லேடிட்டு பேசுறாங்க. எனக்கு தோணுது அப்ப அந்த டைம் என்னன்னா, இந்த லேடி வந்து அந்த லேடிட்ட சீன திரும்ப பேசலாம். ஒரு லேடி ஸ்க்ரீம் பண்ணாங்க பாருங்க. நான் தான் உண்மையிலே அந்த வாளியை தள்ளி விட்டு துண்டை காணும் உழுந்தடிச்சு ஓடினேன். அப்படி பேயில நான் தான் தள்ளி விட்டேன். இதுக்கு பேர் தான் துண்ட காணும் துணிய காணும் ஓடுறதோ? உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த கேம்ல இருக்கும்போது அந்த கேம் விட்டு விளையாடுறதுக்கும் அந்த 2 வருஷம் யாருக்கும் சொல்லல. விளையாடுறதுக்கு அப்புறம் தான் கலீக்ஸ் எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சுடா அது இது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்சிடென்ட், ரொம்ப பைசியானதுதான். எனக்கே சிறப்பாக தான் என்ன கரெக்டா, நம்ம தான் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டு ஓடி இருக்கோம் அப்படின்னு. அந்த கேம்ப்ல வந்து பெண்கள் நடமாட்டம் கிடையாது ஆக்சுவலி. இல்ல, அந்த கேம்ல எப்படின்னா பெண்கள் இருப்பாங்க, ஆனா யாருமே வந்து ஆஃப்டர் 5 இருக்க முடியாது. ஒன்லி காய்ஸ் இருந்தா, காய்ஸ் மட்டும் தான் அலோவ் டு ஓவர் நைட் டியூட்டி. கேர்ள்ஸ்க்கு கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு ஆபீஸ் கேம். அதனால எனக்கு அதான் தோணல, அதனாலதான் நினைச்சா யாரா இருக்கும் அப்படி இப்படி விண்டோல இருந்து திடீர்னு கத்தணும். அந்த பயத்துல முடி எல்லாம் சிறுநீடிச்சா உழுந்தடிச்சு, அந்த சோப்போட தெரியுமா, சோப்போட துண்ட கையில குடிச்சிட்டு ஒரே ஓட்டம் திரும்பி பக்கம். அப்படியே லைன்ல இருங்க, பாடலுக்கு பிறகு உங்களுடைய கதையை தொடருவோம். உங்க வாழ்க்கையிலும்
பிள்ளையை இந்த மாதிரி விளையாண்டு இருக்கா, ஓட விட்டு இருக்கா, அதை பத்தி நீங்க பேசலாம். 0164913333 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. Some.